ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நவம்பர் ஃபஸ்ட் வீக் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீக் எப்படி இருக்கும் மார்க்கெட்டு, நிஃப்டியோட டைரக்ஷன் வந்து எப்படி போகும், பாசிபிள் மூவ் இருக்கா இல்லை வந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கா. ஸோ டைரக்ஷன் இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓவர் பாத் ரீஜனில் இருக்குது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஃபீல் கொஞ்சம் கன்சல்டேஷன் மோடுக்கு வரும் மார்க்கெட்டு, கொஞ்சம் கூட கீழே ரீட்ரேஸ் ஆகிட்டு அகெயின் வந்து ஒரு புது உச்சத்தை தொடும் அப்படின்றத வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து எந்தளவுக்கு ரீட்ரேஸ் பண்ணிட்டு நடக்கும் சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா. ஸோ டெக்னிக்கல் என்ன சொல்லுது, அப்கமிங் டைரக்ஷன் எப்படி இருக்கும், பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நான் டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன் நிஃப்டியில். இதில் பாருங்கள், நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இப்போ வந்து ரெட்டு போட்டிருக்கு, ஐ மீன் பேரிஷ் கேண்டல். ஸோ வந்து கொஞ்சம் கூட கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது நிஃப்டி அப்படின்றது வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் டோஜி போட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் பாத் ரீஜனில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், ஏன்னா அடுத்த ஒரு ஹெல்த்தி மூவுக்கு வந்து ஒரு வழிவகுக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன், அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் எத்தனை செகண்ட் டைம் ஸோ தேர்ட் டைம், ஏன்னா பாருங்கள் கன்சல்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் புல்லிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், இந்த அஞ்சு ட்ரேடிங் செஷனில் பாருங்கள் ஹையர் ஹை கேண்டல் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது ஹையர் ஹைனா ஒரு கேண்டலில் பிரேக் அவுட் ஆகி ஒரு உச்சத்தை தொட்டணும், தொட்டுட்டு கீழே இறங்கினாலும் ஓகே, அது ஹையர் ஹை சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நாலு நாள் நடந்திருக்கு. அடுத்த அஞ்சாம் நாள் பாருங்கள் ஃப்ரைடே கேண்டல் டோஜி போட்டிருக்கு, ஆனால் வந்து ப்ரீவியஸ் தேர்ஸ்டேயோட டோஜியோட ஹை வந்து உடைக்க முடியல, ஆனால் லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது என்ன குறிக்குதுன்னா இன்டிசிஷனஸ் தான், அதாவது ஒரு புது எல்லோருமே ப்ராஃபிட் புக் பண்ண வந்து தயாராக இருக்காங்க அப்படின்றது வந்து அர்த்தம். அப் ட்ரெண்டுக்கு ஒரு கன்சல்டேஷன். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 11,700-695 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சு டச் பண்ணிவிட்டு கூட, அதான் 700-750 அதை வச்சுக்கிங்களா, அந்த ரேஞ்சு கூட ரீட்ரேஸ் ஆகும். ஐ மீன் கரண்ட் லெவல்லேருந்து சொல்கிறேன். ஸோ இப்போ அது டச் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியான அப் ட்ரெண்டாக இருந்தால் இந்த மாதிரி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப் ட்ரெண்டாக இருந்தது தான், அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆன ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இது ஒரு பாசிபிலிட்டிஸ். அப்படி இல்லை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைட் வேலை வரும். ஸோ சைட் வேலை வந்து அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இல்லை ஒரு ஃபார்மேஷன் மாதிரி வரும், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் மாதிரி. அது வந்து ரேர் கேஸ் தான், நான் சொல்கிறேன் பாசிபிலிட்டிஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து செகண்டரி, இது வந்து பிரேக் அவுட் ஆகாத இந்த ட்ரெண்ட் லைனாக வந்து ஃபுல்லாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஃப்ஏ இன்ஃப்ளோ மட்டும் பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டா படி, அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோட இன்ஃப்ளோ பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் 12,475 crore வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ ஆஸ் வெல் அஸ் இந்த ஒரு ஹெல்த்தியான விஷயம் வந்து நல்லா மார்க்கெட் பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு போகும் அப்படின்றது வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து என்னென்னா ஃப்ரைடே மார்க்கெட் வந்து நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 1.13% ஐ மீன் அந்த பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா ஏறி இருக்கு மார்க்கெட்டு, நாஸ்டாக்கு க்ரீனில் முடிஞ்சிருக்கு 1%க்கு மேலே. ஸோ அஸ் ஆஃப் நோ எஸ்எக்ஸ் நிஃப்டி கூட 0.17 ஐ மீன் 20 points மேலே இப்போ பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து தான். இது வந்து கீழே வர்றது கொஞ்சம் செகண்டரி திங்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரீட்ரெஸ்மெண்ட் நடக்கும், அது வந்து உறுதி, ஏன்னா அப்படியே மேலே போச்சுன்னா அது வந்து ஹெல்த்தியாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து இன்னொரு விஷயம். இப்போ வந்து இதில் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு, அதை நம்ம நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ தெரியுதா உங்களுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி எனக்கு தெரியுது. அதை வந்து எந்தளவுக்கு கன்ஃபார்ம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும். எந்த சைடு பார்த்தாலும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு தான் ஒரு குறிக்குது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக போகுது அந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி பார்த்திங்கன்னா
ரெண்டு 50-50% சான்ஸு. கீழே அதாவது கீழ் நோக்கியும் பிரேக் அவுட் ஆகும், மேல் நோக்கியும் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த லெவல் டச் பண்ணிவிட்டு அது நம்ம பார்த்துருந்தோம் அந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மேலே போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணும். ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிடுச்சு, இருந்தாலும் ஒரு 12,985 திங்ஸோ. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆயை வந்து கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படி பார்த்தாலும், ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறது உறுதி இந்த வாரத்தில். ஸோ ஒரு 2-3 நாள் கூட இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 100 புள்ளி 150 புள்ளி கூட ரீட்ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கரண்ட் லெவல் நிஃப்டியில், கவனமாக இருங்க ட்ரேடிங்கில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை வந்து சூட் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம தமிழ் நிஃப்டி அனலைசிஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.